வெல்கம் டு ஐஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பெரிய வீடியோ பார்க்க போனா எரும முருகேசா சேனல்ல இருந்தா பார்க்க போறோம். நடன புயல் விசஸ் நடத்துகை புயல்னு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க, ட்ரோல் வீடியோ தான், அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்ன 12 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் வல்ல, ராமசாமி வல்ல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்க கூடாது. யூடியூப் நண்பர்களே, என்னாச்சுன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் எங்க போனாலும் என்னைய விடவே மாட்டேங்கிறாங்க நண்பர்களே. எங்க பாலையா வீடியோ, எங்க பாலையா வீடியோ, எங்க பாலையா வீடியோ அப்படின்னு ஏதோ பாலையாவுக்கே நான் தான் மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி எங்க போனாலும் பாலையா வீடியோவா கேக்குறாங்க. யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறது போதாது அப்படின்னு இன்ஸ்டாகிராம் வரைக்கும் தேடி வந்து கேக்குறாங்க நண்பர்களே. அதனால இன்னைக்கு ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா, ஆரம்பம் ஏ பேயில போவா, உனக்கு அழிவு ஆரம்பம். நீ பேசின பேச்சுக்கு, நீ எல்லாத்தையும் ஏசின ஏச்சுக்கு, உன் வாய கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க, நானும் வருவேன், பேயில போவா. இப்போ இந்த தமிழ் சினிமாவை பாத்தீங்க அப்படின்னா, அதுல யாருப்பா செம்மையா வெறித்தனமா டான்ஸ் ஆடுவா அப்படின்னா, நம்ம தளபதி விஜய், லாரன்ஸ் மாஸ்டர், பிரபுதேவா மாஸ்டர் அப்படின்னு நிறைய நடன புயல்கள் இருக்காங்க இல்லையா. ஆனா இன்னைக்கு நாங்க பார்க்க போறவரு அந்த நடனத்துக்கே புயல் வந்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட த லெஜண்ட் 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 பாலையா கருவத்தான் தான் நாங்க பார்க்க போறோம். யோ, நீ என்னையா சிரிக்கிற? நடன புயல் அப்படின்னா ஏத்துக்கிறீங்கல்ல, அந்த நடனத்துக்கே புயல் வந்தா அது நம்ம தலைவன் தாயா? வாங்க பாக்கலாம். பேர குழந்தைகளா, தாத்தா உங்களுக்கு முத முதலா என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, இந்த மைக்கேல் ஜாக்சனுக்கே மூன் வாக் சொல்லி கொடுத்த முட்டி செத்த மூக்குடைஞ்ச, சாரி, மூணு கட்டையில பாடும் பொழுது மூன் வாக் போடுறது எப்படி அப்படின்றது தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். Keep the leg left slowly come to right and சமீபத்துல அவர் ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, இந்த ஏதோ சிவகுமார் பொண்டாட்டி அப்படின்னு. அதுல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆதினா ஆய்க்குள்ள ஒரு ஸ்டெப் ஒண்ணு போட்டிருப்பாரு. போயும் போயும் இந்த ஸ்டெப்பை கலாச்சிட்டீங்களேடா, இது எவ்வளவு பட்ட அதி அற்புதமான கஷ்டமான ஸ்டெப்பு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியுமா? சரி, இந்த ஸ்டெப்பை போய் ஆய் கழுவுற ஸ்டெப்பு அப்படின்னு கலாச்சிங்க. இப்ப நம்ம தலைமை ஒரு ஸ்டெப்பு போட போறாரு, அது என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஒக்கவாய் கம்மிங் சூன் அப்படின்னு வாய்க்கிற போர்டு வைக்கிற அளவு வயசாகி போயிருது. இப்ப உங்களுக்கு டான்ஸ் தேவையா? நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இப்ப நாங்கெல்லாம் அசால்ட்டா போய் கறிக்கடையில கறியை வாங்கிட்டு வந்துருவோம், ஆனா அந்த கறிக்காக அந்த கோழியை வெட்டும் பொழுது அந்த கோழி ஒரு பதற்றத்துல ரெக்கையெல்லாம் அடிச்சுக்கிட்டு கத்தும் பாருங்க, அந்த வலி வேதனை எங்க தலைவனுக்கு தெரியுங்க. சோ இத வந்து ஒரு பாட்டுல நாங்க வந்து வச்சே தீரணும் அப்படின்னு தலைவன் அதை ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டிருக்காரு. அது மட்டுமா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஷூட்டிங் டைம்ல ஏதோ இடுப்பு வலியா டான்ஸே ஆடையலாது அப்படின்ட்டாங்க. அங்கத்தான் நம்ம தலைவன் டான்ஸ் ஆடையலாட்டி என்ன, இடுப்பு வலியே ஒரு டான்ஸா வச்சிருவோம் அப்படின்னு அங்கத்தான் ஒரு ஸ்டெப் போட்டாரு. இந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் இடுப்பாண்டி நடனம். எனக்கு கஸ்டியூம் பிடிக்கல, எனக்கு கஸ்டியூம் பிடிக்கல, எனக்கு கஸ்டியூம் பிடிக்கல, ஐயா பிடிச்சிருச்சே, பிடிக்கலையே, பிடிச்சிருச்சே, பிடிக்கலையே, பிடிக்கலையே. போயும் போய் என்னையா பப்ளிக்ல அடுத்ததான் நாங்க பாக்க போறதுதான் இந்த டிராபிக் போலீஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப பாவங்க, எப்ப பாரு வெயிலே நின்னுட்டு இருப்பாங்க. சோ இத ஒரு நாள் நம்ம தலைவன் பாத்துட்டாரு. சோ இந்த கஷ்டத்தையும் நம்மளுடைய பாட்டில ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக போட்ட ஸ்டெப்பு தான் இது. அப்படியா? ஓ, அந்த
இப்போ பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் சினிமால கூட டான்ஸ் ஆடணும் அப்படின்றதுக்காக ஒரு சில இடங்கள்ல ரோப் கட்டி இருப்பாங்க. நம்ம ஜில்லா படத்துல கூட தளபதி ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு ரோப் கட்டி. மற்றும் இரண்டு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இவங்க எல்லாருக்குமே இந்த சூப்பர் பவர் கொடுத்தது யாரு தெரியுமா? வேற யாரு, இந்த ஒன் அண்ட் ஒன்லி லெஜெண்ட் பாலையா கவுரு. நம்பலையா? இந்த ஸ்டெப் பாருங்க. இப்ப நாங்க போய் ஃபாரின்ல இறங்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன், அங்க அடிக்கிற குளிருக்கு காலெல்லாம் வெட வெட நடுங்க தொடங்குறோம். ஆனா நம்ம தலைவன் புத்திசாலித்தனமா அதையே டான்ஸா போட்டாரு. ஏன் நரம்பு தளர்ச்சியா? அடுத்து நாங்க பார்க்க போறதுதான் இந்த 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும். நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும் பொழுது ஸ்கூல் போனோம் அப்படின்னா காலையிலேயே வாப்பா எக்ஸசைஸ் செய்யணும், அப்பதான் உடம்பு கண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட்டிட்டு போயிருவாங்க. அப்ப நாங்க செய்யற எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன என்ன எழவியாது, இந்த கிராமத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வயல்வெளியில காக்கா வந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அந்த காக்காவை துரத்துறதுக்காக இந்த சின்ன பசங்க எல்லாம் கும்பலா ஓடுவாங்க. அதையே ஒரு டான்ஸா வச்சா எப்படி இருக்கும்? சோ இந்த டான்ஸுக்கு பேர் தான் காக்கா துரத்தி சை. என்னடா பண்ண இது பரதநாட்டியம் மாதிரியே இல்லையா? அது வேற ஒன்றும் கிடையாது, இந்த மைக்கேல் ஜாக்சனுக்கே பரதம் சொல்லி கொடுத்தது நம்ம தலைவன் தான். அதனால கொஞ்சம் அப்படித்தான், மைக்கேல் ஜாக்சனுடைய சாயல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியா கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி இந்தியா வெர்ஷன் ஒன்று வச்சிருக்கோம், பார்த்துட்டு போங்க. பொறுப்பு தெரியுமா? என எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா? நம்ம தலைவன் யாருங்க? பல டிக்கிகளுக்கு சொந்தக்காரரு. எதை சொன்னேன்? கார் டிக்கிய.
இப்ப இந்த காவால போற எலி காட்சட்டைக்குள்ள பூந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம் நாங்க. இதையே கொஞ்சம் கேஷுவலா ஸ்டைலிஷா கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா? சாரி கேர்ள்ஸ், இந்த வீடியோவை யாராவது பொண்ணுங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே வெரி சாரி, இத நான் போட்டே தான் ஆகணும். சாரி ஆடாதீங்க சாரு, எனக்கே ஒரே சங்கட தர்மம், ஓ சாரி தர்ம சங்கடமா இருக்குது. ஆத்தியாடி களி முத்திருத்து எப்படி எல்லாம் பொண்ணு பாக்குறாப்பார். 60 வயதில் இந்த தாத்தா செய்யும் காரியத்தை பார்த்தீர்கள் அன்பர்களே? இந்த உங்க சேனல்ல போடுங்கடா வியூஸ் பிச்சிக்கும். என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் சாதம் கொண்டு வா பாப்போம். சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க, அப்புறம் அப்படியே கீழே பாருங்க ப்ளூ கலர்ல ரெண்டு மூணு லிங்க் இருக்கும், இல்ல நம்ம சோசியல் மீடியா லிங்க் தான், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்ப கடையை சாத்திட்டு கிளம்புறேன், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். கிரிஞ்சி ஸ்டார் நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அந்த இதுதான் அந்த எலிடன்ஸ் தான் பயங்கரமா இருந்துச்சு. தெரியுதுதான் நல்லா இருந்துச்சு வீடியோ, சூப்பராகவே இது பண்ணியிருந்தாங்க இரும முருகேச சேனல். ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய்.